சமணர்களுடைய படுக்கை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து பாருங்கள் மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் போயிட்டுருக்கு. சமணர் குகையில் போயிட்டு உள்ளே படுத்துட்டு வந்தாச்சு அவங்களுடைய. இனிமே யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க ஒரு அருமையான ஒரு கிராமம் அப்படின்னா திருமலை கிராமம் சொல்லலாம். ஸோ அந்த திருமலை கிராமத்தில் இருக்க மலை கொழுந்தீஸ்வரர் அந்த கோவிலுக்கு மேலே இருக்க மலையில் தான் இருக்கோம். ஸோ இந்த மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமணர்கள் வாழ்ந்ததற்கான குறிப்பீடுலாம் இங்கே இருக்கதா சொல்கிறாங்க. அவங்க வாழ்ந்த படுக்கை, அவங்க வாழ்ந்த அந்த குகைகள் எல்லாமே இந்த திருமலை மலைக்கோவிலில் இருக்க மலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சமணர்கள் வாழ்ந்த குகை. ஸோ இங்கே இருக்க சமணர்கள் வாழ்ந்த குகை வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் இங்கே வாழ்ந்த சமணர்கள் இந்த மலையுடைய குகையில் தான் வந்து நைட்டில் தங்கிக்கிடுவாங்களாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சமணர் குகை. அவங்க படுக்கையும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ இங்கே பார்க்கலாம் இருக்கான்னு படுக்கை, சமணர்களுடைய படுக்கை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் குகைகள் தெரியுதா? ஸோ இந்த குகைகளில் தான் சமணர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. சமணர்கள் அப்படிங்கிறவங்க யார் அவங்க அப்படின்னா, இங்கே உள்ள இப்போ 2ஆம் நூற்றாண்டில் பாடசாலைன்னு சொல்லுவாங்க அப்போ பள்ளிக்கூடத்தை. ஸோ அந்த பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்துகிட்டு வந்து அவங்க ஓய்வு எடுக்கிற இடம். இந்த மாதிரியான மலைகளில் வந்து தங்கும்போது விலங்குகளுடைய அச்சுறுத்தல் எதுவும் இருக்காது. அப்போ வந்து இந்த காட்டு விலங்குகள்லாம் இருக்குல்ல, சிங்கம் அந்த மாதிரியான விலங்குகள், புலி அந்த மாதிரியான விலங்குகள், நரி பாருங்கள் இங்கே விளக்கு கூட போட்டிருக்காங்க. ஒரு வேப்ப மரம் இருக்குது, மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி வடிஞ்சிருக்கு. இங்கேருந்து பாருங்கள் சுற்றி இருக்க நிலங்கள் ஃபுல்லாமே விவசாய நிலங்கள் தான். வாங்க அந்த சைடு போய் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பாறை வந்து இந்த மலை மேலே இருக்குது. ஸோ பல வருடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருமலை மலைக்கோயில் வந்து ஒரு போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு அரிய பொக்கிஷமும் கூட. பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு, சமணர்கள் வந்து வாழ்ந்த அந்த குகை இது ஒரு பாட்டு. நான் வெறும் இப்போ செத்தையும் பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரியான இதுவும் இருக்குது. அங்கே பாருங்க குகை தெரியுதுங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த பக்கம் ஒரு வெளிச்சம் தெரியுதுங்களா? ஸோ இந்த குகைக்குள்ளே போய் அங்கே வந்து இந்த வந்துருச்சுலாம் வெளியே. ஸோ அந்த குகை சமணர்கள் வாழ்ந்த அந்த குகை. ஃப்ளைட்டு போகுது தெரியுதுங்களா உங்களுக்கு, சின்னதாக போகுது. மதுரை ஏர்போர்ட் இங்கேருந்து ரொம்ப பக்கம், மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நல்ல வியூவு. நம்ம வந்து திருமலை மலைக்கோவிலேருந்து ஃப்ளைட்டு பார்க்குறோம். நிறையா சமணர் குகைகள் இருக்குது இங்கே.
ஸோ நிறையா சமணர்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். இந்த பாருங்கள் குகையெல்லாம் நிறையா இருக்குது. சமணர் படுக்கை உங்களுக்கு காட்ட பாருங்களே, சமணர் படுக்கை வந்து அவங்க வந்து கல்லாக வந்து கொஞ்சம் செதுக்கி சமணர்கள் வந்து அவங்க முதுகு வந்து கரெக்டாக அந்த மலையில் அந்த பகுதியில் வந்து கரெக்டாக அது அப்ளை ஆகிற மாதிரியான ஒரு படுக்கை வந்து இந்த கல்லே செஞ்சுருப்பாங்க. தெரியுதுங்களா வலுவழுப்பா, இதெல்லாம் சமணர்களுடைய படுக்கை. இப்போ நான் உள்ளே போயிட்டு சமணர் படுக்கையெல்லாம் நான் நல்லா தெளிவாக காட்டுறேன். கல்லாம் பாருங்களேன், சின்ன ஒரு சப்போர்ட்டு தான். நான் உள்ளே படுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்க. நான் உள்ளே போயிட்டு படுத்து காட்டுறேன் சமண தொகையில. அண்ணா வழக்கம் போல் நம்ம ஆளுக வந்து ஹார்ட்டின்னு அந்த மாதிரியான காதல் சித்திரங்கள்லாம் இங்கே வரைஞ்சிருக்காங்க. இது தெரியுதுங்களா, இது வந்து சமணர் படுக்கை. ஒருத்தர் படுக்கிறதுக்காக அந்த இது கல்லே வெட்டியிருக்கா தெரியுதா? பக்கத்தில் போய் காட்டு. நான் பாருங்கள் தெரியுதுங்களா, இது இந்த பக்கம் தலைவரம், இந்த பக்கம் உடம்பு, இந்த பக்கம் கால் கலவரம் மாதிரி இருங்க. நான் படுத்து காட்டுறேன். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் கால் பகுதி படுக்கிறதுக்கு இந்த பகுதி கால், அங்கே வந்து தலைப்பகுதி வரும். கிபி 2nd century வாழ்ந்த சமணர்களுடைய படுக்கையில் நான் படுக்க போகிறேன். இப்படி தாங்க படுத்துட்டு இருப்பாங்க கிபி 2nd century. நல்லா யோசிச்சு பாருங்கள், கிபி 2nd century வந்த சமணர்கள் படுத்த இந்த படுக்கையில் நான் படுக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ ஃபுல்லாக பார்த்துக்கலாம். மிருகங்கள் வந்து உள்ளே வராது, மலை பெரிய புயல் வந்தாலும் இந்த மலை வந்து ஒன்றாகாது. ஸோ இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க சமணர்கள் திருமலையில். ரொம்ப பெரிய விஷயம் திருமலையில் சமணர்கள் இந்த மாதிரி வாழ்ந்தது. சமணர் குகையில் போயிட்டு உள்ள படுத்துட்டு வந்தாச்சு, அவங்களுடைய படுக்கையை பார்த்தாச்சு, சமணருடைய படுக்கை எப்படி இருக்கு. ஸோ கிபி 2nd century வாழ்ந்த சமணர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை எவ்வளவு பாதுகாப்பாகவும் எந்த மாதிரி ஒரு விதத்தில் நீங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் வாங்க மேலே போய் பார்க்கலாம்.